ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வலிமை மூவியோட பிளாட் என்ன அதோட ஹைலைட்ஸ் மூவியோட ஹைலைட்ஸ் என்ன ஆக்டர்ஸோட ரோல்ஸ் என்னன்ற ரிவியூவை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வலிமை மூவி நிஜமாவே அஜித் ஃபேன்ஸ்கெலாம் ஒரு பெரிய ட்ரீட்டு தான் வரும் அந்த மூவியில் அவங்கவுங்க கேரக்டர்ஸை சூப்பராக ப்ளே பண்ணாங்க ஹூமா குரேஷி தான் வந்து ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க ஹீரோயின்னா ஹீரோயினோட அந்த டான்ஸிங் அரௌண்ட் த புஷ் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட்டாக சூப்பராகவே அவங்க ரோல் பண்ணாங்க சோஃபியான்ற அந்த கேரக்டர் நேம்ல இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா டூ சாங்ஸே இல்லை ரெண்டு பேருக்கு நடுவில் ரொம்பவே டீசெண்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அவங்க சீக்வன்ஸ்ன்னு சொல்லணும் அது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த மூவியை யுனைட் பண்ணுறது கிராஃபிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் கிராஃபிட்டின்னா ஒன்றும் இல்லை வால்ல வந்து பெயிண்டிங்ஸ் பண்ணுறது தான் அதுக்கு ஆர்டிஸ்ட்னு ஸ்பெஷலாக இருக்காங்க அந்த கிராஃபிட்டி தான் இவங்க சிக்னலிங் மாதிரி கொடுத்து ஸ்பீப்பர் செல்ஸ் மாதிரி இருக்கிற அந்த பைக்கர்ஸ்க்கு வந்து டார்கெட்டை கொடுத்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து ஒரு கியூஆர் கோட் மாதிரி நினச்சி அவங்க ஸ்கேன் பண்ணி அடுத்து என்ன டார்கெட்னு பார்ப்பாங்க அது நிஜமாவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க எந்த மூவிலும் நம்ம பார்த்துருக்க முடியாது அது மாதிரி அஜித்தோட தம்பியாக பார்த்தீங்கன்னா அவர் பண்ணியிருப்பாரு ராஜ் ஐயப்பா அப்படின்னு பேர் இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே நம்மளுக்கு தோணும் நூறுன்ற அந்த மூவி அதர்வாவோட மூவியில் வில்லனாக பண்ணியிருப்பாரு அதாவது ஹன்சிகாவோட தம்பி மாதிரி வருவார் அதுலேயே வந்து இந்த மாதிரி சைலண்ட் வில்லனாக இருப்பார் பார்த்தீங்களா அதே மாதிரி இதுக்கும் கெஸ்டபுளாக கொஞ்சம் இருந்தது ஆக்சுவல் வில்லன் இந்த மூவிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் நாயகியா கும்ம குண்டா அப்படின்றவர் தான் அவர் வந்துட்டு தெலுங்கு ஆக்டர் பட் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார் எஸ்பெஷலி அவரோட அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தார் வாய்ஸும் சிங்கரனை சூப்பராக ஆச்சு அவருக்கு என்ன தெலுங்கு இருந்தாலும் அதே மாதிரி சாரா அப்படின்ற கேரக்டர் ஒரு நார்த் இண்டியன் விஜே குர்பானின்றவங்க சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க ஜீ தமிழில் இருக்கிற ஃபேமஸான சைத்ரா ரெட்டியும் பேர்லி மானேவும் அவங்க வந்து பிக் பாஸ் மலையாளத்தில் ரொம்ப ஃபேமஸ் அவங்க அதை டைட்டில் வின்னரை கல்யாணம் பண்ணிவிட்டவங்க அவங்க அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு சைபர் ட்ராக்கிங் டீம்ல ஒர்க் பண்ண மாதிரி இருந்தது ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க இது ஒரு ஜி ப்ரொடக்ஷன்னால இந்த மூவி சைத்ரா ரெட்டிக்கு ரோலும் இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்தது லதான்ற கேரக்டர்ல ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க அப்புறம் நம்ம புகழ் விஜய் டிவி புகழ் இருக்கார் இல்லையா அவரும் வந்து ஒரு சின்ன ரோல் வந்தாலும் நல்லவா இருந்தது அது ஒரு காமெடி ட்ராக் மாதிரி நல்லா பண்ணியிருந்தாரு அதே மாதிரி இந்த ஹோல் மூவியை நீங்க பார்த்து ரொம்ப பெஸ்ட் சீக்வென்ஸ் அப்படின்றது ஒரு பஸ் சீக்வென்ஸ் தான் சொல்லணும் அந்த சீக்வென்ஸை செம்மையாக பண்ணியிருந்தாரு நம்ம தலை ஸ்டர் இயர் ஆக்ட்ரஸ் சுமித்ரா இருக்காங்களே அவங்க வந்து அஜித்தோட அம்மாவாக பண்ணியிருந்தாங்க அதுவும் சின்ன வயசு அவங்க கேரக்டர் அவங்க பொண்ணு உமாவே பண்ணுற மாதிரி இருந்தது அது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு மூவியோட பேக் போனே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கர்ஸ் தாங்க சூப்பராகவே ரொம்ப ட்ரெயின்டு பைக்கர்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சது ஆக்சன் சீக்வென்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஜித் சாரும் சூப்பராகவே பண்ணியிருந்தாரு நம்ம அதை சொல்லவே தேவை கிடையாது ஏன்னா அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட் இதில்லாம் ஏசிபி அர்ஜுன் குமார் ஏகே அப்படின்ற கேரக்டரில் சூப்பராகவே பண்ணார் அதே மாதிரி கமிஷனராக எஸ்டரியர் ஆக்டர் செல்வா சார் பண்ணியிருந்தார் அவருமே ரொம்ப சட்டிலாக நல்லா பண்ணியிருந்தார் ஓவரால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்டோரி லேண்ட் அதே மாதிரி ரொம்ப த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே எஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து பார்க்குறாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம் சொல்லணும்